அனைவருக்கும் வணக்கம் என்எல்சி டிஎன்பிசி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம தினத்துளிகளில் இருபத்தி ஐந்தாவது வீடியோ பார்க்குறோம் இன்றைக்கும் வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருந்தால் கொஷின் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் எ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் தாட் ஹி காயண்ட் காந்தியன் எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஜேசி குமரப்பா அவர்தான் வந்து காந்திய பொருளாதாரம் அப்படின்ற கருத்தை உருவாக்குனாரு அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா செகண்ட் கொஷின் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார் ஹூ கால்டு குமரப்பா க்ரீன் காந்தி ஆன்சர் ராமச்சந்திர குகா இதில் ரெண்டு கொஷின் இருக்குது பச்சை காந்தி யாருன்னு கேட்டாங்கன்னா குமரப்பான்னு சொல்லலாம் யார் அவர் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால் ராமச்சந்திர குகா அவர்தான் வந்து அவரை வந்து கிரீன் காந்தி அதாவது பச்சை காந்தின்னு சொன்னார் ஏன்னா இந்தியாவோட சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதுனால அவ்வாறு அவர் வந்து சொல்கிறாங்க தேர்ட் கொஷின் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலை எழுதியவர் யார் வாட் இஸ் ஸ்ட்ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப் அப்படின்ற நூலை யார் எழுதுனாங்க ஆன்சர் ஆர் வி ராவ் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவில் வந்து தனிநபர் வருமானம் எப் குறையறதுக்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறையிறதுக்கும் என்னென்ன காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபோர்த்து கொஷின் மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை உருவாக்கியவர் யார் ஹூ காயின் த டேர்ம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இதுக்கு ஆன்சர் பாருங்க ஜிக்மே சிங்கே வாங் இவர் வந்து பூட்டான் நாட்டோட நான்காவது மன்னர் இவர் தான் இதை உருவாக்குனார் எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி டூ அந்த வருஷம் தான் வந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்றத உருவாக்குனார் பூட்டான் நாட்டோட அரசர் ஃபிஃப்த் கொஷின் உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இந்தியா ரேங்க்ஸ் அமாங் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் இன் த வேர்ல்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏழாவது இடம் ஏழாவது இடத்துல வந்து உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களோட வரிசையில் இருக்குது இன்றைக்கி அஞ்சு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ